ஹாய் ஃப்ரெண்ட்ஸ், வெல்கம் பேக் டு மை சேனல். இன்னைக்கு வந்து ஒரு குழம்பு வெரைட்டி தான் ஃப்ரெண்ட்ஸ் பார்க்க போகிறோம். யூஸ்வலாக நம்ம செய்கிறது தான் சாம்பார். அதுவும் சாம்பார் வந்து நம்ம யூஸ்வலாக வைக்கிறது தான், அதே கொஞ்சம் வித்தியாசமாக வந்து ஹோட்டல் ஸ்டைலில் எப்படி வைக்கிறதுன்னு பார்க்கலாம் ஃப்ரெண்ட்ஸ். அதுக்கு தேவையானது வந்து நான் முருங்கைக்காய் சாம்பார் வைக்க போகிறேன். இங்கே ஒரு ரெண்டு வெங்காயம் ஒரு தக்காளி எடுத்துகிட்டு வந்திருக்கேன். அதுக்கப்புறம் வந்து முருங்கைக்காய் ஒரு ரெண்டு முருங்கைக்காய். இங்கே வந்து குக்கரில் வந்து பருப்பு ஒரு ஒரு நம்மளுக்கு தேவையான அளவு பருப்பு போட்டுட்டு அதில் உங்களுக்கு மஞ்சத்தூள், பெருங்காயம், ஜீரகம், அதிலே கொஞ்சம் வெங்காயம், தக்காளி, மீதி உள்ள ரெண்டு தக்காளி அதில் போட்டு நான் வேக வச்சு வச்சுருக்கேன். இப்போ வந்து இங்கே இதில் எண்ணெய் ஊற்றி வச்சுருக்கேன் வடச்சட்டியில். இப்போ நம்ம இதில் ஒரு இன்க்ரீடியன்ஸ் தான் எக்ஸ்ட்ரா சேர்க்க போகிறோம், அதுதான் அந்த ஹோட்டல் ஸ்டைல் சாம்பாரை கொண்டு வரப்போகுது. இப்போ வாங்க நம்ம வந்து தாளிக்கலாம். இங்கே பார்த்தீங்களா ஃப்ரெண்ட்ஸ், தேவையான அளவு கடுகு, ஜீரகம், வெந்தயம், பெருங்காயம் இதிலே போட்டு தாளிச்சிங்கன்னா நல்லா வாசமாக இருக்கும். இப்போ தக்காளி, வெங்காயம், முருங்கைலாம் போட்டுடலாம். இங்கே பார்த்தீங்களா ஃப்ரெண்ட்ஸ், இதில் கொஞ்சம் உப்பு போட்டிருக்கேன் வதங்கிறதுக்காக. இப்போ இதிலே நீங்கள் வீட்டில் வைக்கிற சாம்பார் பொடியை வந்து ஒரு 3 to 4 ஸ்பூன் உங்களுக்கு காரத்துக்கு ரெண்டாப்பில் போட்டுக்கோங்க. தம்பிங்க சாரி, இங்கே பார்த்தீங்களா ஃப்ரெண்ட்ஸ், தண்ணி தேவையான அளவு ஊற்றிட்டு அந்த நீங்கள் போடுற சாம்பார் தூளும் போட்டு இது நல்லா தர தரன்னு கொதிக்கட்டும், வேகட்டும் முருங்கைக்காய். அதுக்கப்புறம் நம்ம வந்து பருப்பு ஆட் பண்ணிடலாம். அதுக்கப்புறம் நான் சொன்ன அந்த இன்க்ரீடியன்ஸை வந்து ஆட் பண்ணிவிட்டு ஒரு 10 நிமிஷம் கொதிக்க விட்டு கொத்தமல்லி தழை, கருவேப்பில வந்து போட்டு இறக்கிட்டால் சாம்பார் ரெடி ஆயிடும் ஃப்ரெண்ட்ஸ். இப்போ இதை நல்லா கொஞ்சம் வெந்து வரட்டும், அது வரைக்கும் வெயிட் பண்ணுவோம் ஃப்ரெண்ட்ஸ். இதுதான் சொன்னேன். இஞ்சி வந்து ஒரு சின்ன துண்டு எடுத்துக்கோங்க, வெள்ளைப்பூடு வந்து ஒரு 3 பல் எடுத்துக்கோங்க. இதை நல்லா நச்சு வச்சுக்கோங்க. இதை நான் சொல்கிறப்ப சாம்பாரில் போட்டிங்கன்னா இதுதான் அந்த சாம்பாரோட மெயின் டேஸ்ட்டே. சாம்பார் ஹோட்டல் சாம்பாரோட ரெசிபிஸ். இங்கே வந்து கருவேப்பிலை கொத்தமல்லி எடுத்து வச்சுருக்கேன். அதுக்கப்புறம் இன்னொரு ஒரு இன்க்ரீடியன்ஸும் ஆட் பண்ணணும், அதையும் காமிக்கிறேன். இங்கே பார்த்தீங்களா ஃப்ரெண்ட்ஸ், முருங்கைக்காய் நல்லா வெந்துருச்சு. இங்கே வந்து பார்த்தீங்களா பருப்பில் ஆல்ரெடி நான் வெங்காயம், தக்காளி, ஜீரகம், ஒரே ஒரு பச்சை மிளகாய், மஞ்சத்தூள், பெருங்காயம், ஒரு சொட்டு நல்லெண்ணெய் எல்லாம் ஊற்றி ஃபஸ்ட்டே உப்பு போட்டுறாதீங்க, பருப்பு வேகாது. இதில் 3/4 வெந்துருச்சு. இதை நான் கொஞ்சம் பருப்பு இதில் ஊற்றி வச்சுட்டு அடுத்த பையனுக்கு கொஞ்சம் பருப்பு இதில் எடுத்து வைப்பேன், இதிலே எடுத்து வச்சுப்பேன். அதுக்கு தான் நம்ம வெங்காயம் தக்காளி முன்னாடியே போட்டுறது. இங்கே பார்த்தீங்களா ஃப்ரெண்ட்ஸ், பருப்பை ஊற்றியாச்சு. இங்கே லைட்டாக ஒரு கொதி வந்தோடனே நம்ம இடித்து வச்சுருக்கோம்ல வெள்ளைப்பூடும் இஞ்சியும் அதில் ஆட் பண்ணிடுங்க. இங்கே பார்த்தீங்களா ஃப்ரெண்ட்ஸ், லைட்டாக கொதி வந்துருச்சு. இப்போ நம்ம வந்து இஞ்சி பூண்டு ஆட் பண்ணிடலாம். இங்கே பார்த்தீங்களா ஃப்ரெண்ட்ஸ், ஆட் பண்ணியாச்சு. இது ஒரு 10 நிமிஷம் மட்டும் கொதிக்கட்டும், அதுக்கப்புறம் நம்ம கருவேப்பிலை கொத்தமல்லி போட்டுடலாம். அதுக்கப்புறம் இன்னொரு ஒரே ஒரு இன்க்ரீடியன்ஸ் ஆட் பண்ண போகிறோம். அது கரெக்டாக இறக்கிறதுக்கு ஒரு 5 நிமிஷத்துக்கு முன்னாடி நம்ம வந்து ஒரு துண்டு வெல்லம் ஆட் பண்ண போகிறோம். இந்த மாதிரி மெத்தடில் நீங்கள் கண்டிப்பாக செஞ்சு பாருங்கள். ஹோட்டலுக்கே நீங்கள் போக மாட்டீங்க, அந்த அளவுக்கு இந்த சாம்பார் வந்து செம்ம டேஸ்டியாக இருக்கும். நீங்கள் வீட்டில் உள்ள மசாலா வச்சு சாம்பார் மசாலா செஞ்சாலும் அந்த இதுலேயும் செய்யலாம். கடைகளில் விற்கிற அந்த ஆச்சி மசாலா, சக்தி சாம்பார் பொடி அதுலேயும் செய்யலாம். ட்ரை பண்ணி பாருங்கள், ரொம்ப நல்லாயிருக்கும். இங்கே பார்த்தீங்களா ஃப்ரெண்ட்ஸ், கருவேப்பிலை கொத்தமல்லி போட்டாச்சு. இப்போ நான் வந்து வெல்லம் ஆட் பண்ணும்போது காமிக்கிறேன். இங்கே பார்த்தீங்களா ஃப்ரெண்ட்ஸ், இந்த அளவுக்கு போடுங்க, அப்போ தான் வந்து அந்த ஹோட்டல் சாம்பார் டேஸ்ட் வரும். இப்போ இது வந்து ஈஸியாக கரைஞ்சி போயிடும். ஒரு 5 மினிட்ஸ் மட்டும் வச்சுருங்க, அவ்வளோதான் சாம்பார் ரெடி ஃப்ரெண்ட்ஸ். ஓகே ஃப்ரெண்ட்ஸ், இப்போ தான் என்னோடய சேனல் நீங்கள் ஃபஸ்ட் டைம் பார்க்குறீங்கன்னா லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். பக்கத்தில் இருக்கிற பெல் ஐக்கானில் ஆளுங்கிற ஆப்ஷனை நீங்கள் கிளிக் பண்ணிங்கன்னா நான் போடுற ஒவ்வொரு வீடியோஸும் உங்களுக்கு நோட்டிஃபிகேஷனாக வரும் ஃப்ரெண்ட்ஸ். இந்த சாம்பாரை கண்டிப்பாக ட்ரை பண்ணி பாருங்கள். நீங்கள் ஹோட்டலுக்கே கண்டிப்பாக போக மாட்டீங்க, அதுக்கு நான் அஷூரன்ஸ் கொடுக்குறேன். இந்த இஞ்சி பூண்டோட அந்த ஃப்ளேவர் தான் அந்த சாம்பாரில் நல்லா இறங்கி உங்களுக்கு அந்த ஹோட்டல் சாம்பாரோட டேஸ்ட்டை கொடுக்குது. நீங்கள் எந்த மசாலா வீட்டில் இருந்தாலும் சரி, கடையில் வாங்கி போட்டாலும் சரி, இதை மட்டும் எக்ஸ்ட்ரா ட்ரை பண்ணுங்கள். அதுக்கப்புறம் அந்த பருப்போட வெங்காயம் தக்காளி வேக வைங்க, ஜீரகம், பெருங்காயம், நல்லெண்ணெய் போட்டு வேக வைங்க, உப்பு போட்டுறாதீங்க, பருப்பு வேகாது, அவ்வளோதான் ஃப்ரெண்ட்ஸ். இதை கண்டிப்பாக ட்ரை பண்ணி பாருங்கள். இட்லி, தோசை, சாதம் எல்லாத்துக்குமே இந்த சாம்பார் வந்து செம்ம டேஸ்ட்டாக இருக்கும். கண்டிப்பாக ட்ரை பண்ணி பாருங்கள் ஃப்ரெண்ட்ஸ். இதிலே நிறையா சாம்பார் வெரைட்டிஸ் இருக்குது, அடுத்தடுத்த உங்களுக்கு வீடியோஸில் வந்து நான் அப்லோட் பண்ணுறேன். இப்போ இந்த சாம்பாரை கண்டிப்பாக என்ஜாய் பண்ண செஞ்சு பாருங்கள். ஓகே ஃப்ரெண்ட்ஸ், பாய்.